ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா எட்டாவது அறிவியல் புக்கில் உள்ள உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம் எட்டாவது அறிவியலில் வந்து மொத்தம் இருபத்தி மூணு பாடம் இருக்குது அதில் மொதல் ஏழு பாடத்தில் உள்ள உங்களுக்கு தெரியுமா டு யூ நோ அப்படிங்கிறத வந்து நான் வந்து இந்த வீடியோவில் வந்து நோட்ஸாக கொடுத்துருக்கேன் ஓகேவா இப்போ இதில் மொத்தம் முப்பத்தி எட்டு இருக்குது இப்போ வாங்க நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து எட்டாவது அறிவியல் புக்கில் உள்ள உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற கண்டெடு தான் பார்க்க போகிறோம் அதில் மொத்தம் இருபத்தி மூணு பாடம் இருக்குது அதில் மொதல் ஏழு பாடமும் தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் மொத்தம் முப்பத்தி எட்டு இருக்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து எட்டாவது அறிவியல் புக்கு பாட உள்ள உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம் எட்டாவது அறிவியல் புக்கில் மொத்தம் இருபத்தி மூணு பாடம் இருக்குது அதில் மொதல் ஏழு பாடத்துலேருந்து உள்ளது வந்து நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஓகேவா இதை வந்து நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆல் கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காமிக்கும் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறது வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா இப்போ வாங்க பார்க்கலாம் சிஜிஎஸ் ம எம்கேஎஸ் மற்றும் எஸ்ஐ அழகுமுறைகள் மெட்ரிக் அழகுமுறை வகையை சார்ந்தவை சிஜிஎஸும் எம்கேஎஸும் எஸ்ஐ அழகுமுறைகள் இது எல்லாமே எதை வந்து சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ரிக் அழகு முறையை சார்ந்தது ஆனால் எஃப்பிஎஸ் அழகுமுறை மெட்ரிக் அழகுமுறை அல்ல எஃபிஎஸ்னால் என்னது ஃபுட்டு அடி பவுண்டு வினாடி இது மூணுமே தான் வந்து எஃபிஎஸ்ஸு அது வந்து மெட்ரிக் அழகுமுறையை சார்ந்தது இல்லைன்னு சொல்கிறாங்க எது எது அடி பவுண்டு வினாடி இது ஆங்கில இயற்பியலாளர்கள் பயன்படுத்திய அழகுமுறை ஆகும் இது ஆங்கில இயற்பியலாளர்கள் பயன்படுத்திய அழகுமுறை ஆகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய்கோளினை பற்றி தான் அதில் வந்து சொல்கிறாங்க கோளின் த காலநிலையை பற்றி தகவல்களை சேகரிப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் அமெரிக்காவின் தேசிய வானியல் மற்றும் விண்வெளி நிர்வாகம் நாசா அப்படிங்கிறத வந்து மார்ஸ் கிளைமேட் ஆர்பிட்டர் என்னும் சுற்றுக்கலத்தை வந்து அங்கே அனுப்புனாங்க ஓகேவா எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு டிசம்பர் மாதத்தில் அமெரிக்காவில் தேசிய வானியல் மற்றும் விண்வெளி நிர்வாகம் மா நாசா அது வந்து மார்ஸ் கிளைமேட் ஆர்பிட்டர் அப்படிங்கிற சுற்றுக்கலத்தை வந்து விண்ணுக்கு அனுப்பியது அதுக்கப்புறம் ஒன்பது மாதங்களுக்கு பிறகு செவ்வாய்கோலை நெருங்கி வந்தபோது சுற்றுக்களமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது செப்டம்பர் இருபத்தி மூணு அன்று கண்ணீருக்கு புலப்படாமல் மறைந்து போனது கொலராடோவில் இருந்த விண்கலம் செலுத்தும் குழுவிற்கும் கலிபோர்னியாவில் இருந்த பனி வழி நடத்தும் குழுவிற்கும் இடையேயான தகவல் பரிமாற்றத்தில் ஏற்பட்ட குழப்பம் காரணமாக சுற்றுக்கால கணக்கெட்டில் பிழை ஏற்பட்டது அந்த ரெண்டு குழுவுக்கும் நடுவில் டிஃப்ரெண்ட் வந்ததினால என்னான்ச்சுன்னா கணக்கெட்டில் வந்து டிஃப்ரெண்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந் பணியில் ஈடுபட்ட இரு குழுக்களில் ஒரு குழு ஆங்கிலேய எஃபிஎஸ் அழகுமுறையும் மற்றொரு குழு எம்கேஎஸ் அழகுமுறையும் பயன்படுத்தி கணக்கீடு செய்துள்ளனர் இதனால் சுமார் நூற்றி இருபத்தி அஞ்சு மில்லியன் டாலர்கள் வந்து இழப்பு ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க செவ்வாய்கோலை வந்து இது பண்ண போது எவ்வளோ வந்து இழப்பு ஏற்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு மில்லியன் டாலர் வந்து இழப்பு ஏற்பட்டுச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது மாதத்துக்கு அப்புறம் தான் அது வந்து தெரிஞ்சிருக்கு அப்போது வந்து இந்த ரெண்டு குழுவும் சேர்ந்து என்ன அழகுமுறை பயன்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எஃப்பிஎஸ் அலகுமுறையும் இன்னொன்று வந்து எம்கேஎஸ் அலகுமுறையும் பயன்படுத்தியிருக்காங்க அதனால நூற்றி மில்லியன் டாலர்கள் வந்து இழப்பீடு ஏற்பட்டுச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்க பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு வரை தலக்கோணம் மற்றும் திண்ம கோணம் ஆகியவை துணை அளவுகள் என தனியாக வகைப்படுத்தப்பட்டிருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டில் இவை வலி அளவுகள் பட்டியலில் சேர்க்கப்பட்டன தொண்ணூற்றி வரைக்கும் இது வந்து தலக்கோணம் மற்றும் திண்மகோணம் அப்படின்னு துணை அளவுகளில் இருந்துச்சு தனித்தனியாக இருந்துச்சு ஆனால் அதே வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் தான் இது வந்து வலி அளவுகள் அப்படிங்கிற பட்டியல வந்து சேர்க்கப்பட்டிருக்கு எதை வந்து தலக்கோணத்தையும் திண்மக்கோணத்தையும் வலி அளவுகள் பட்டியல வந்து சேர்த்துருக்காங்க எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கிரீன்விச் சராசரி நேரம் ஜிஎம்டி இது வந்து இங்கிலாந்து நாட்டின் லண்டன் மாநகருக்கு அருகில் கிரீன்விச் என்னும் இடத்தில் உள்ள ராயல் வானியல் ஆய்வு மையத்தின் நேரமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ராயல் வானியல் ஆய்வு மையத்தின் நேரம் எதுனா ஜிஎம்டி இது வந்து ஜீரோ டிகிரி தீர்க்க கோட்டையில் வந்து கணக்கிடப்படுகிறது எதோ வந்து ஜீரோ டிகிரி தீர்க்க கோட்டையில் வந்து கணக்கிடப்படுகிறது ஜிஎம்டி ஓகேவா க்ரீன்விட்ச் சராசரி நேரத்தை தான் வந்து ஜீரோ டிகிரி தீர்க்கக்கோட்டில் வந்து கணக்கிடப்படுகிறது அடுத்தது புவியானது பதினஞ்சு டிகிரி இடைவெளியில் அமைந்த தீர்க்க கோடுகளின் அடிப்படையில் இருபத்தி நாலு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது புவி வந்து பதினஞ்சு டிகிரி இடைவெளியில் எத்தனை தீர்க்க கோ தீர்க்கக்கோடுகளில் எத்தனை மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு இவை வந்து நேர மண்டலங்கள் டைம் ஜோன் என்று அழைக்கப்படுகிறது இதை வந்து டைம் ஜோன் நேர மண்டலங்கள் அப்படின்ட்டு அழைக்கிறாங்க அடுத்தடுத்த இரண்டு நேர மண்டலங்களுக்கு இடையே உள்ள கால இடைவெளி ஒரு மணி நேரம் ஆகும் அடுத்தது இந்திய திட்ட நேரம் ஐஎஸ்டி இந்திய திட்டம் நேரம்னா என்னது ஐஎஸ்டி இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள மிர்ஷாபூர் என்னும் இடத்தின் வழியாக செல்லும் தீர்க்கக்கோட்டை கோட்டை ஆதாரமாக கொண்டு இந்திய திட்ட நேரம் கணக்கிடப்படுகிறது இந்திய திட்ட நேரம் வந்து எதை வச்சு கணக்கிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிற மிர்ஷாபூர் அப்படிங்கிற இடத்திற்கு இடத்தின் வழியாக செல்லும் தீர்க்கக்கோட்டை ஆதாரமாக வச்சு தான் வந்து இந்திய திட்ட நேரம் வந்து கணக்கிடப்படுகிறது இக்கோடானது எண்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் ஐந்து டிகிரி கிழக்கு தீர்க்க கோட்டில் அமைந்துள்ளது எண்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து டிகிரி தீர்க்க கோட்டில் அமைந்துள்ளது அடுத்தது ஐஎஸ்டி கிரீன் பி ஈக்குவல் டு கிரீன் பீச் சராசரி நேரம் ப்ளஸ் அஞ்சு புள்ளி முப்பது மணி அப்போ ஐஎஸ்டி எப்படி கணக்கிடணும்னு பார்த்தீங்கன்னா கிரீன் சராசரி நேரத்தோட அஞ்சரை மணி நேரத்தை கூட்டணும் அப்படின்னாக்க ஐஎஸ்டி மணலில் நடப்பது நமக்கு கடினமானது ஆனால் ஒட்டகங்களுக்கு அது மிகவும் எளிதானது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டகத்தின் அகன்ற பாதங்கள் மணலின் அதிகப்படியான பரப்புடன் தொடர்பு கொள்கின்றன இதனால் அழுத்தம் குறைந்த மணலில் ஒட்டகம் எளிதாக நடக்கிறது அடுத்தது பதினாறாம் நூற்றாண்டில் இத்தாலி நாட்டில் உள்ள வெனிஸ் நகரத்தில் கண்ணாடி தகட்டின் மீது எதிரொலிக்கும் உலோகத்தை மெல்லிய படலமாக பூசும் வழக்கம் நடைமுறையில் இருந்தது எப்போனால் பதினாறாவது நூற்றாண்டில் இத்தாலிய நாட்டில் வந்து வெனிஸ் நகரத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா கண்ணாடி தகட்டின் மீது எதிரொலிக்கும் உலோகத்தை வந்து மெல்லிய படலமாக பூசுகிற வழக்கம் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர்கள் பாதரசம் மற்றும் வெள்ளி கலந்த உலோக கலவையினை இதற்கு பயன்படுத்தினாங்க அந்த உலோகம் வந்து மெல்லிய படலமாக பூசுறதுக்கு என்ன பயன்படுத்தினாங்கன்னா பாதரசம் மற்றும் வெள்ளி கலந்த உலோக கலவையினை வந்து பயன்படுத்தினாங்க இப்போ தற்காலத்தில் கண்ணாடி தகட்டின் மீது உருகிய அலுமினியம் அல்லது வெள்ளி உலோகத்தினை மெல்லிய படலமாக பூசி ஆடியாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது அப்போ வந்து பாதரசமும் வெள்ளியும் பயன்படுத்தினாங்க தற்காலத்தில் பார்த்தீங்கன்னா அலுமினியம் அல்லது வெள்ளி உலோகத்தினை மெல்லிய படலமாக பூசி ஆடியாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது அலுமினியம் அல்லது வெள்ளி இந்த காலத்தில் பயன்படுத்துறது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வாகனங்களில் பின்புற பார்வை கண்ணாடியாக பயன்படுத்தப்படும் ஆடிகளில் வந்து இந்த வாசகம் இருக்கும் என்ன வாசகம் இக்கண்ணாடியில் தோன்றும் பிம்பமானது அதன் உண்மை தொலைவை விட அருகில் உள்ளது என்ற எச்சரிக்கை வாசகம் எழுதப்பட்டிருக்கும் ஏனெனில் கண்ணாடியில் பார்க்கும்போது வாகனங்கள் வெகு தொலைவில் வருவது போல் நமக்கு தோன்றும் அதனால் இந்த மாதிரி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது வாகனங்களில் பின்புற பார்வை கண்ணாடிக்கு என்ன பயன்படுத்துகிறாங்க குவியாடியை வந்து பயன்படுத்துகிறாங்க கிரேக்க உரோமானியர் காலத்திலிருந்தே பரவலைய ஆடிகள் வேலை செய்யும் தத்துவமானது அறியப்பட்டிருந்தது பரவாயில்லைய ஆடிகள் வந்து வேலை செய்யும் தத்துவம் வந்து எப்போது அறியப்பட்டிருந்துச்சின்னு பார்த்தீங்கன்னா கிரேக்க ரோமானியர் காலத்துலேருந்தே வந்து அதோட தத்துவம் வந்து அறியப்பட்டிருந்துச்சு அடுத்தது கணித வல்லுனர் யோகில்ஸ் எழுதிய எரிக்கும் ஆடிகள் என்ற நூலில் இதன் வடிவம் பற்றி தகவல் முதல் முதலாக இடம்பெற்றுள்ளது இதன் வடிவம் பற்றிய தகவல் வந்து முதன் முதலாக இடம்பெற்றிருக்கு யாருடைய நூல் பார்த்தீங்கன்னா கணித வல்லுனர் டயோக்கில்ஸ் எழுதிய எரிக்கும் ஆடிகள் அப்படிங்கிற நூலில் இதனுடைய வடிவம் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டாக வந்து இடம்பெற்றிருக்கு அதுக்கப்புறம் இபின் சால் என்ற நூற்றாண்டில் பரவலைய ஆடிகளை பற்றி ஆராய்ந்தார் இபின் சால் என்ன பண்ணாங்கன்னா அவர் வந்து ஒரு இயற்பியலாளர் பத்தாம் நூற்றாண்டுல பரவலைய ஆடிகளை பற்றி ஆராய்ந்தார் அதுக்கப்புறம் முதலாவதாக முதலாவது பரவலைய ஆடியை ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஜெர்மன் இயற்பியலாளர் ஹென்ரி ஹெட்ஸ் என்பவரால் எதிரொலிக்கும் வானலை வாங்கி வடிவில் வடிவமைக்கப்பட்டது ஃபஸ்ட்டு ஆடை எந்த வருஷம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டு அதை வந்து ஜெர்மன் இயற்பியலாளர் ஹென்ரி ஹெட்ஸ் அப்படிங்கிறவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டே வடிவமைச்சாரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா வெள்ளியே மிகச்சிறந்த ஒளி எதிரொலிப்பு பொருளாகும் மிகச்சிறந்த ஒளி எதிரொலிப்பு பொருள்னு எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா வெள்ளி தான் ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா ஆடிகளை உருவாக்குவதற்கு கண்ணாடி துண்டின் பரப்பின் மீது மெல்லிய படலமாக வெள்ளி வந்து பூசப்படுது அதனால வந்து வெள்ளி தான் மிகச்சிறந்த ஒளி எதிரொலிப்பு பொருள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இதில் வந்து வானவில் வந்து எப்படி உருவாகுதுன்னு பார்க்கலாம் வெள்ளொளி கதிரியின் கதிரின் நிறப்பெருகைக்கு வானவில் தோற்றம் ஒரு எடுத்துக்காட்டாகும் க கதிரின் நிறப்பிரியைக்கு வந்து வானவில் தோற்றம் அப்படிங்கிறது வந்து ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்கிறாங்க சூரியன் இருக்கும் திசைக்கு எதிர் திசையில் தான் வானவிலை காண முடியும் சூரியன் இருக்கும் திசைக்கு எதிர் திசையில் தான் என்ன இருக்கும் வானவில் இருக்கும் மலைக்கு பிறகு எண்ணற்ற நீர்த்துளிகள் காற்றின் மிதந்து கொண்டிருக்கும் இவற்றின் வழியே ஒளி செல்லும் பொழுது அது ஏழு வண்ணங்களாக பிரிகி அடைகிறது மழை பெஞ்சதுக்கப்புறம் ஏ அதிகமான நீர்த்துளிகள் இருக்கும் அது வந்து காற்றுல மிதந்துட்டு இருக்கிறதுனால அதில் தான் வந்து ஒளி செல்லும் பொழுது ஏழு வண்ணமாக பிரியும் அப்படின்னு சொல்கிறாங்க வெள்ளொளியின் நிறப்பிரிகையானது அதிக அளவு மலை துளிகளில் நிகழ்வதாக இறுதியில் வானவில் உருவாகிறது வெள்ளொளியின் நிறப்பெருகையானது அதிக அளவு மலை தூகள் துளிகளில் நிகழ்வதால் இறுதியில் வானவில் உருவாகிறது இதில் வந்து மின்வட கம்பிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் மின்சாரத்தை நீண்ட தொலைவிற்கு எடுத்து செல்ல பயன்படுத்தப்படும் மின்வட கம்பிகள் பகல் நேரங்களில் விரிவடைந்து இரவு நேரங்களில் சுருங்குகின்றன அதனால தான் எனவே தான் அவை மிகவும் விரைப்பாக இணைக்கப்படுவதில்லை ஓகேவா விரைப்பாக இணைக்கப்பட்டால் இரவு நேரங்களில் குளிர்ச்சி அடையும் பொழுது அவை அருந்துவிடக்கூடும் இரவு நேரத்தில் வந்து குளிர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து அருந் அருந்துடும் அப்படின்னு தான் அது வந்து பகல் நேரத்தில் விரிவடைஞ்சும் இரவு நேரத்தில் வந்து சுருங்கியும் காணப்படுது இந்த மின்வட கம்பிகள் அடுத்தது பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே புவியின் மீது திண்மம் திரவம் மற்றும் வாயு ஆகிய மூன்று நிலைகளிலும் காணப்படுகின்ற ஒரே பருப்பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா நீர் தான் இயற்கையாகவே புவியின் மீது திண்மம் திரவம் மற்றும் வாயு ஆகிய மூன்று நிலைகளிலும் காணப்படுகின்ற ஒரே பொருள் என்னது நீர் உலோகங்கள் அனைத்தும் சிறந்த வெப்ப கடத்திகளாகும் உலோகங்கள் எல்லாமே என்னது சிறந்த வெப்ப கடத்திகள் வெப்பத்தை எளிதாக கடத்தாத பொருள்களுக்கு என்ன வெப்பம் க வெப்பம் கடத்தா பொருள்கள் அல்லது காப்பான்கள் என்று அழைக்கப்படுகின்றன வெப்பத்தை கடத்தாத பேர் என்னது வெப்ப க வெப்பம் கடத்தா பொருள்கள் அல்லது காப்பான்கள் என அழைக்கப்படுகின்றன அதுக்கு எத்துக்கட்டலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மரம் தக்கை பருத்தி கம்பளி கண்ணாடி ரப்பர் ஆகியவை வெப்பம் கடத்தா பொருள்களாகும் வெப்ப கதிர்வீச்சு மூலம் வெப்ப ஆற்றலை ஆற்றல் பருவதை நம் கண்ணால் காண முடிகிறது வெப்ப கதிர்வீச்சு மூலம் வெப்ப ஆற்றல் பருவதை வந்து நம்ம கண்ணால் பார்க்குறோம் ஐநூறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு ஒரு பொருளை வந்து வெப்பப்படுத்தும் போது கதிர்வீச்சானது மங்கிய சிவப்பு நிறத்தில் நமது கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்கிறது ஐநூறு டிகிரி செல்சியஸ்னால் மங்கிய சிவப்பு நிறத்தில் வந்து நம்ம கண்ணுக்கு வந்து வெளிச்சம் தெரியுது அடுத்தது அப்பொழுது நம் தோளின் மூலம் வெப்பத்தினை உணர முடியுது ஓகேவா மேலும் வெப்பப்படுத்தும் போது கதிர்வீச்சின் அளவு அதிகரிக்கின்றது அப்பொழுது ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறத்தை தொடர்ந்து இறுதியாக அப்பொருள் வெள்ளை நிறத்தில் ஒளிரும் உணவுப் பொருள்களில் உள்ள ஆற்றலின் அளவு கிலோ கலோரி என்னும் அழகால் குறிப்பிடப்படுகிறது உணவுப் பொருள்களில் உள்ள ஆற்றலின் அளவு வந்து எதனா எந்த அழகால் குறிப்பிடப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிலோ கலோரி அப்படிங்கிற அழகால் வந்து குறிப்பிடப்படுகிறது அப்போது ஒரு கிலோ கலோரி அப்படின்னா நாலாயிரத்தி இரநூறு ஜூல் தோராயமாக ஒரு கிலோ கலோரினா என்னது நாலாயிரத்தி இரநூறு ஜூல் தோராயமாக அப்படின்ட்டு சொல்கிறாங்க பிற பொருள்களை விட நீர் அதிக அளவு வெப்ப ஏற்பு திறனை பெற்றுள்ளது அதிக அளவு வெப்ப அதனால தான் இருக்கு வந்து குளிர்விப்பானாக பயன்படுத்துறாங்க ஓகேவா இப்போ நூறு கிராம் எண்ணெயை விட நூறு கிராம் தண்ணீர் அதிக அளவு வெப்பத்தை இழுத்துக்கொள்ள முடியும் அதிக அளவு வெப்ப திறன் பெற்றிருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா நீர் தான் இதில் வந்து வெப்ப ஆற்றின் அளவை பயன்படுத்துறதுக்கு எதை பயன்படுத்துறாங்க தான் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் வந்து முதன் முதலாக ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆண்டொயின் லவாய்சியர் மற்றும் பியரே சைமன் லாப்ஸ்லாஸ் ஆகியோரால் வேதியியல் மாற்றங்களால் ஏற்படும் வெப்ப ஆற்றலின் அளவை அளவிட பனிக்கட்டி கலோரி மீட்டர் பயன்படுத்தப்பட்டது எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு யார் யார் கண்டுபிடிச்சாங்க யார் யார் வந்து இந்த மாற்றத்துக்கு உதவுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டோயின் லவாய்சியர் மற்றும் பியரே சைமன் லாப்லாஸ் இவங்க வந்து வேதியல் மாற்றங்களால் ஏற்படுற வெப்ப ஆற்றலின் அளவை வந்து அளவிடுறதுக்கு பனிக்கட்டி கலோரி மீட்டர் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க இதில் வந்து ஃப்ளாஸ்கை பற்றி தான் சொல்கிறாங்க வெற்றிட குழுவை முதன் முதலில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு ஸ்காட்லாந்து அறிவியலாளர் ஷரு ஜேம்ஸ் திவார் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது எப்போ வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது ஆண்டு எந்த அறிவியலாளனால் ஸ்காட்லாந்து அறிவியலாளர் ஷரு ஜேம்ஸ் திவார் அப்படிங்கிறவங்க தான் கண்டுபிடிச்சாங்க அதனால் இதுக்கு வந்து அவருடைய பேரை வச்சிட்டாங்க அவரை கௌரவப்படுத்தும் விதமாக இது திவார் குடுவை திவார் ஃப்ளாக்க் எனவும் அழைக்கப்படுகிறது இது வந்து திவார் பாட்டில் எனவும் அழைக்கப்படும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க மின் வந்து நடுநிலையில் இருக்கும் ஒரு பொருள் எலக்ட்ரான்களை இழப்பதனால் மட்டுமே நேர்மின்னோட்டமுடைய பொருளாகுது ஓகேவா மின் நடுநிலையில் இருக்கிற ஒரு பொருள் வந்து எலக்ட்ரானை இழக்கிறதுனால வந்து நேர்மின்னோட்டமுடைய பொருளாகுது ஆனால் அது வந்து நேர் நேர் மின் துகள்களை வந்து பெற்றுக்கொள்வதால் அல்ல அப்படின்ட்டு சொல்கிறாங்க நேர் மின்னோட்டம் பெற்ற ஒரு கண்ணாடி தண்டினை மற்றொரு நேர் மின்னோட்டம் பெற்ற கண்ணாடி தண்டின் அருகே கொண்டு செல்லும்போது அவை ஒன்றை விற்று ஒன்று விலகுகின்றன ஆனால் நேர் மின்னோட்டம் பெற்ற கண்ணாடி தண்டின் அருகே எதிர் மின்னோட்டம் பெற்ற எபோனைட் தண்டினை கொண்டு வரும்பொழுது அவை ஒன்றை ஒன்று கவர்கின்றன தண்டுகளுக்கிடையே உள்ள தூரம் குறையும் பொழுது விலக்கு விசை அல்லது கவர்ச்சி விசை அதிகரிக்கிறது இது வந்து நேர்மின்னோட்டம் அப்படின்னா ரெண்டுமே நேராக இருந்துச்சுனாக்காக விலகல் அடையுது நேர் மின்னோட்டமும் எதிர்மின்னோட்டமும் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒன்றை ஒன்று கவருது தண்டுகளுக்கிடையே உள்ள தூரம் குறையும் பொழுது விளக்கு விசை அல்லது கவர்ச்சி விசையை வந்து அதிகரிக்கிறது மின் துகள்களை வந்து தங்களுக்குள் பாய அனுமதிக்கும் பொருள்களுக்கு பேர் தான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்கடத்திகள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மின் மின்கடத்திக்கு எடுத்துக்காட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம் தாமிரம் போன்ற உலோகங்கள் மின் மின்கடத்திகளுக்கு எடுத்துக்காட்டு மின் அலுமினியமோ தாமிரமோ மின் துகள்களை தங்களுக்குள் எளிதாக பாய அனுமதிக்காத பொருள்கள் வந்து மின்காப்பு பொருள்கள் எனப்படும் அது வந்து ரப்பர் மரம் நெகிழி பொருள்கள் எல்லாமே வந்து மின்காப்பு பொருள்களுக்கு எடுத்துக்காட்டு ஆயிரத்தி அறுநூறாம் ஆண்டு வில்லியம் கில்பர்ட் என்பவரால் உருவாக்கப்பட்ட நிலைமின் காட்டி வெர்சோரியம் என்று அழைக்கப்பட்டது ஆயிரத்தி அறநூறுல வில்லியம் அப்படிங்கிற வில்லியம் கில்பர்ட் தான் உருவாக்காங்க எது அப்படின்னா நிலைமின் காட்டி வெறுசோரியம் என்று அழைக்கப்பட்டது அந்த நிலைமின் காட்டிக்கு பேர் என்னது அப்படின்னா வெறுசோரியம் அப்போது தாங்கி ஒன்றிலிருந்து தொங்கவிடப்பட்டிருந்த உலோக ஊசியே வெர்ச்சோரியம் என்று அழைக்கப்பட்டது உலோக ஊசி தானது வெறுசோரியம் என அழைக்கப்பட்டது இந்த உலோக ஊசியானது அதன் அருகே கொண்டு வரப்படும் மின்னூட்டம் பெற்ற பொருள்களால் ஈர்க்கப்படும் அந்த ஊசி எப்படி இருக்குன்னா அதன் பக்கத்தில் கொண்டு வர்ற மின்னூட்டம் பெற்ற பொருள்களால் வந்து பொருளால் வந்து அதை வந்து ஈர்க்கப்படும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க எந்த வருஷம் வந்து ஆயிரத்தி அறநூறு வில்லியம் கில்பர்ட் அப்படி அப்படிங்கிறதுனால உருவாக்கப்பட்டது தான் நிலைமின் காட்டி அதுக்கு பேர் வந்து வெர்சோரியம் என்று அழைக்கப்பட்டுச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்க அடுத்தது மின்னல் ஒரு மரத்தை தாக்கும் போது உருவாகும் அதிகபட்ச வெப்பத்தினால் மரத்தினுள் உள்ள நீரானது ஆவியாகி மரம் எரிந்து விடுகிறது மின்னல் வந்து ஒரு மரத்தை தாக்கும் போது உருவாகும் அதிகபட்ச வெப்பத்தினால் அந்த மரத்தில் இருக்கிற நீர் வந்து ஆவியாகி மரம் வந்து எரிஞ்சிடுது அப்படின்னு சொல்றாங்க மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மலையின் போது திறந்த வெளியிலோ அல்லது மரத்தின் அடியிலோ நிற்பதை தவிர்க்க வேண்டும் அப்போது ஏன் அப்படின்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழே அமர்ந்து தலையை குடிந்து கொள்வது நல்லது அதைவிட வாகனங்களுக்குள் இருப்பது பாதுகாப்பானது வாகனங்களின் உலோக பரப்பு நிலைமின் தடுப்பு உரையாக செயல்பட்டு வாகனத்திற்குள் அமர்ந்திருப்பவர்களை வாகனத்துக்குள் வாகனத்திற்குள் அமைந்திருப்பவர்களை மின்னலானது தாக்காமல் அது பாதுகாக்கிறது அப்போ வந்து மின்னலோ இடியோ இடிக்கும் போது மரத்துக்கு கீழேயோ இல்லை வந்து திறந்த வெளியிலயும் இருக்க கூடாது அதுக்கு பதிலாக அப்படி இருந்தாலும் அப்படின்னு தலையை குனிஞ்சிக்கணும் அப்படி அதுக்கு பதிலாக அந்த வாகனங்கள இருக்கிறது வந்து ரொம்ப இன்னும் நல்லது அப்படின்னு சொல்றாங்க எதனால் அப்படின்னா அந்த வாகனத்துல இருக்கிற நிலைமின் தடுப்புரையா வந்து உலோக பரப்பு நிலைமின் வந்து தடுப்புரையா செயல்படுது நம்ம செயல்பட்டு நம்மளை வந்து க பாதுகாக்குது ஈல் என்ற ஒரு வகையான விலாங்கு மீன் அறுநூத்தி ஐம்பது வாட்ஸ் அளவுக்கு மின்சாரத்தை உருவாக்கி மின் மின் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் ஈல் அப்படிங்கிற மீன் வந்து எவ்வளோ மின்சாரத்தை உற்பத்தி செய்யும்னு பார்த்தீங்கன்னா அறுநூற்றி ஐம்பது ஓகேவா மின் அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் தொடர்ச்சியாக அது மின் அதிர்ச்சியை கொடுத்து கொண்டிருந்தால் அதனுடைய உடலில் இருக்கும் மின்னூட்டம் முழுவதுமாக மின் இறக்கம் அடைந்துவிடும் அதன் பின் அதனை பொழுது மின் அதிர்ச்சி ஏற்படாது மறுபடியும் அது வந்து கண்டினியூவாக கொடுத்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அதில் இருக்கிற அது மின் இறக்கம் வந்து என்ன ஆகிடும் மின்னூட்டம் வந்து மின் இறக்கமாக ஆகிடும் அதுக்கப்புறம் அதை வந்து தொடும்பொழுது அந்த மின் அதிர்ச்சி வந்து ஏற்படாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்போது ஈல் அப்படிங்கிற ஒரு வகையான விலங்கு விலா விலாங்கு மீனில் வந்து அறுநூற்றம்பது வாட்ஸ் வந்து மின்சாரத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க தாமஸ் ஆல்வா எடிசன் இதுவர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஒளிப்பதிவு சாதனத்தை கண்டுபிடித்தார் இதன் மூலம் பதிவு செய்யப்பட்ட ஒளியை மீண்டும் கேட்க முடியும் தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படிங்கிறவங்க வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழில் ஒளிப்பதிவு சாதனத்தை வந்து கண்டுபிடிச்சாங்க அதனால் பதிவு செய்யப்பட்ட ஒளியை வந்து மீண்டும் கேட்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க எடிசன் அப்படிங்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழாம் எடி அப்படின்னா ஏலி அப்படின்னா ஏழு ஏழு அப்போது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழில் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் இவர் வந்து எதை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒளிப்பதிவு சாதனத்தை வந்து கண்டுபிடிச்சாங்க விண்வெளி வீரர்கள் ஒருவருக்கொருவர் எவ்வாறு தொடர்பு கொள்கிறார்கள் விண்வெளி வீரர்கள் தங்கள் தலை கவசங்களில் சில சாதனங்களை கொண்டுள்ளனர் அவை ஒளி அலைகளை ரேடியோ அலைகளாக மாற்றி கடத்துகின்றன ஒலி அலைகளை வந்து எதை மாற்றுது ரேடியோ அலையாக மாற்றுது இது ஏறக்குறைய உங்கள் வீட்டில் உள்ள ரேடியோ செயல்படுவதை போன்றது விண்வெளி வீரர்கள் வந்து தன்னுடைய தலையில் வந்து தலை கவசத்தில் வந்து சில சாதனங்கள் வச்சுருக்காங்க அதில் இருக்கிற ஒளி அலைகளை வந்து ரேடியோ அலைகளையே மாற்றி க யூஸ் பண்ணுறாங்க பூகம்பத்தின் போது உருவாகும் அலைகள் வந்து நெட்டலைகள் நெட்டலைக்கு உதாரணமாகும் நெட்டலைக்கு உதாரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பூகம்பத்தின் போது உருவாகும் அலைக்கு பேர் என்னது நெட்டலைக்கு உதாரணம் பூகம்பங்கள் மற்றும் எரிமலை வெடிப்புகள் காரணமாக பூமியின் அடுக்குகள் வழியாக பரவும் அலைகள் நில அதர்வு அலைகள் என்று அழைக்கப்படுகின்றன பூகம்பங்கள் மற்றும் எரிமலை வெடிப்புகள் காரணமாக பூமியின் அடுக்குகள் வழியாக பரவும் அலைகள் வந்து நில அதிர்வு அலைகள் என்று அழைக்கப்படுகின்றன ஒரு ஹைட்ரோ கார்பன் மற்றும் நில அதர்வு அலைவை பயன்படுத்தி ஒரு வர் இந்த அலைகளை அறிந்து அவற்றை பதிவு செய்யலாம் ஒரு ஹைட்ரோ கார்பன் மற்றும் நில அதிர்வு அலையை பயன்படுத்தி அவங்க வந்து இந்த அலைகளை வந்து பயன்படுத்தி பதிவு செய்யலாம் நில அதிர்வியல் செசிமாலஜி என்பது நில அதிர்வு அலைகளின் ஆய்வை பற்றிய அறிவியலின் ஒரு பிரிவு ஆகும் நில அதிர்வியல் அப்படிங்கிறது அலைகளோட ஆய்வை பற்றிய படிக்கிறதுல அறிவியலில் ஒரு பிரிவு அப்படின்னு சொல்றாங்க ஒரு வவ்வால் இருபதாயிரம் ஹெட்ஸை விட அதிக அதிர்வெண் கொண்ட ஒளிகளை கேட்க முடியும் இருபதாயிரம் ஹெட்ஸை விட அதிக அதிர்வெண் இருந்துச்சுன்னா அது என்னது வவ்வால் வந்து கேட்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க வௌவால்கள் அலரும் போது மீ ஒளியை உருவாக்குகின்றன இருபதாயிரத்துக்கும் ஹெட்சை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேரானது மீ ஒலைகள் இந்த மீயொலி அலைகள் வவ்வால்கள் தங்களது வழியையும் வலியையும் இறையையும் கண்டுபிடிக்க உதவுது இந்த மீயொலி வந்து எதுக்கு உதவுதுன்னு பாத்தீங்கன்னா அதனுடைய வழியையும் இறையையும் கண்டுபிடிக்க வந்து உதவுது வவ்வால்களுக்கு இரும்பின் தாதுக்கள் வந்து மூன்று வகைப்படும் அவை ஹெமடைட்டு அறுபத்தி ஒன்பது சதவீதம் அதுல வந்து இரும்பு இருக்கு மேக்னடைட்டு அதில் வந்து எழுவத்தி ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் இரும்பு இருக்குது மற்றும் சிட்டரைட் அப்படிங்கிறது நாற்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு சதவீதம் இரும்பு மேக்னடைட் என்பது இரும்பின் ஆக்சைடு தாது ஆகும் மேக்னடைட் என்பது இரும்பின் ஆக்சைடு தாது ஆகும் அப்போது இரும்பின் ஆக்சைடு தாது எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா மேக்னடைட்டு அதனுடைய வாய்ப்பாடு என்னென்னா எஃப்இ த்ரீ ஓ ஃபோர் இரும்பின் தாதுக்களுள் மேக்னடைட்டு அதிகமான காந்த பண்பினை பெற்றுள்ளது இரும்பின் தாதுக்களில் அதிகமான காந்த பண்பு எது பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேக்னடைட்டு ஒரு காந்த திசை காட்டியில் மிகச்சிறிய காந்தம் ஒன்று எளிதாக சுழலும் வகையில் திசை காட்டியின் மையத்தில் கிடைமட்ட தளத்தில் குறைமுள் வடிவத்தில் உள்ளது இது காந்த ஊசி என்றும் அழைக்கப்படுகிறது காந்த ஊசியின் முனைகள் தோராயமாக புவியின் வட மற்றும் தென் திசையை நோக்கியே இருக்கின்றன புற காந்த புலத்தில் ஒரு பொருளினை வைத்து அதனை நிலையான அல்லது தற்காலிக காந்தமாக உருவாக்கும் முறைக்கு பேரனது அப்படின்னு பாத்தீங்கன்னா காந்தமாக்கல் இது செயற்கை காந்தங்களை காந்தங்களை உருவாக்கும் முறைகளில் ஒன்றாகும் காந்தமாக்கல் அப்படிங்கிறது வந்து செயற்கை காந்தங்களை உருவாக்குற முறையில் ஒன்றாகும் கால்நடைகள் வந்து புல் மேயும் பொழுது கூர்மையான இரும்பு கம்பி மற்றும் பிற இரும்பு பொருள்களையும் உண்பதால் செரிமான பகுதி வந்து காயமடைகிறது அல் நிக்கோ எனப்படும் பசுங்காந்தங்கள் இத்தகைய பொருள்களை கவர் திழித்து கால்நடைகளை பாதுகாக்கிறது அப்போது வந்து எது பயன்படுதுன்னு பார்த்திங்கன்னா அல் நிக்கோ அப்படிங்கிற பசுங்காந்தங்கள் தான் வந்து அதை வந்து எடுக்கிறதுக்கு பயன்படுது கால்நடைகளுக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா அதிக திறன் மிகுந்த காந்தம் எதுன்னு கேட்குறாங்க அது வந்து பால்வழி விண்மீன் திரளில் அமைந்துள்ள மேக்னிட்டார் என்று அழைக்கப்படும் காந்த நியூட்ரான் விண்மீனே நடைமுறையில் காணப்படும் அதிக திறன் மிகுந்த காந்தமாகும் ஓகேவா நியூட்ரான் விண்மீன் தான் காந்த நியூட்ரான் விண்மீன் தான் வந்து அதிக திறன் மிகுந்த காந்தமாகும் மேக்னிட்டார் இருபது கிலோமீட்டர் விட்டமும் சூரியனை போன்று இரண்டு அல்லது மூன்று மடங்கு நிறையையும் கொண்டது இதன் மிக அதிக காந்தப்புலம் ஊறு விளைவிக்கக்கூடியது அதன் நடு அதன் நிலையிலிருந்து ஒரு உயிரி ஆயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் கூட அந்த உயிரியின் இரத்த ஓட்டத்தில் உள்ள அனைத்து இரும்பு அணுக்களையும் ஹீமோகுளோபினில் வந்து உறிஞ்சும் திறன் கொண்டது புறாக்கள் அசாதாரணமாக நீண்ட தூரம் பயணித்து திரும்பும் திறன் கொண்டுள்ளன இதுவரை சென்றிராத பகுதிகளில் கொன்று சென்றுவிட்டாலும் அவை தங்களது இருப்பிடத்திற்கே வரக்கூடியவை புவியின் காந்தப்புலத்தினை அறிந்திடும் மேக்னடை என்னும் காந்த பொருள் அவற்றின் அழகுகளில் இருப்பதால் புவியின் காந்தப்புலத்தை அறியும் ஆற்றலே அவை பெற்றுள்ளன மேக்னடைட் அப்படிங்கிற காந்த பொருள் வந்து அழகுல இருக்கிறதுனால அது என்ன பண்ணுது புவியோட காந்த புலத்தாரையும் ஆற்றல் வந்து அதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அத்தகைய காந்த உணர்வு காந்தம் காந்த ஏற்கும் பண்பு என்று அழைக்கப்படுகிறது குளிர் பதனங்களில் பயன்படுத்தப்படும் காந்தத்தை விட புவி காந்தமானது இருபது மடங்கு அதிக திறன் கொண்டதாகும் குளிர் பதனங்களில் பயன்படுத்தப்படும் காந்தத்தை விட புவி காந்தமானது இருபது மடங்கு அதிக திறன் கொண்டதாகும் மெக்லிவ் தொடர் வண்டிக்கு சக்கரங்கள் கிடையாது மெக்லியூ அப்படிங்கிற தொடர்வண்டிக்கு என்ன கிடையாது சக்கரங்கள் கிடையாது அது வந்து காந்த விளக்க தொடர்வண்டி கணினி மூலம் கட்டுப்படுத்தப்படும் மின்காந்தங்கள் மூலம் வலிமையான காந்த விசையானது கொடுக்கப்படுவதால் தண்டவாளங்களுக்கு மேலே இது வந்து மிதந்து செல்லும் இது உலகிலேயே மிகவும் வேகமான தொடர்வண்டியாகும் வண்டி உலகிலே மிகவும் வேகமான தொடர்வண்டி வண்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா மெக்லியூ தான் இது தோராயமாக ஐநூறு கிலோமீட்டர் பர் மணி வேகத்தில் செல்லக்கூடியது கடன் அட்டை பற்று அட்டைகளில் பின்புறத்தில் ஒரு காந்த வரி பட்டை உள்ளது இது வந்து ஏடிஎம் கார்டை தான் சொல்கிறாங்க இது பெரும்பாலும் மார்க்ஸ் ஸ்ட்ரைப் என்று அழைக்கப்படுகிறது மாஸ் ஸ்ட்ரைப் என்பது இரும்பிலிருந்து பெறப்பட்ட காந்த துகள்களால் ஆன மெல்லிய நெகிழி படலமாகும் ஒவ்வொரு துகளும் ஒரு அங்குல நீளத்தில் இருபது மில்லியனில் ஒரு பங்கு கொண்ட சிறிய சட்ட காந்தமாகும் ஒவ்வொரு துகளும் எவ்வளோ இருக்குன்னா ஒரு அங்குல நீளத்தில் இருபது மில்லியனில் ஒரு பங்கு கொண்ட சிறிய சட்ட காந்தமாகும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இதில் வந்து மொத்தம் ஏழு பாடத்துக்குள்ள உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறது இருக்குது அடுத்த லெசன் எட்டாவது லெசன்லேருந்து பதினாலு லெசன் வரைக்கும் அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் தேங்க் யூ